Hi friends, நாம இப்போ அன்னம் ஆர்ட் ஆஃப் குக்கிங்கில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் வாங்க. நான் இப்போ ஃபிஷ்ஷை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன், இப்போது குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதை ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சிடலாம். இப்போ பேனை வச்சதும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிட்ருக்கு. நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். மீன் பொரிக்கும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது உடையாமல் வேகும். அப்போ தான் வந்து திருப்பி போகிறதுக்கு வசதியாகவும் இருக்கும், கருகியும் போகாது. இப்போ எல்லாமே வெந்துருச்சு. மீன் எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எப்பயுமே வந்துட்டு இந்த உட்டில் இருக்க தோசைக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீன் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது அந்த மீதி இருக்க எண்ணெயில் 2-3 கருவேப்பிலை கொத்து போட்டு அதையும் நல்லா பொரித்து அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க மீனில் நீங்கள் போட்டிங்கன்னா அதோட நல்லா சாரெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.